நகர்ப்புறங்களில் மியாவாக்கி காடுகள் பிரபலமாக இருக்கிறது. ஜப்பான் ஆராய்ச்சியாளரான அகிரா மியாவாக்கி என்பவர் மியாவாக்கி காடுகள் உருவாக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். இயற்கையாக ஒரு காடு உருவாக 100 ஆண்டுக்கு மேலாகும். ஆனால் மியாவாக்கி முறையில் 25 முதல் 30 ஆண்டுகளுக்குள் அடர் காடுகளை உருவாக்க முடியும். இயற்கையாக உருவான காடுகளில் 1 ஏக்கரில் 300 மரங்கள் வரை இருக்கும். ஆனால் மியாவாக்கி முறையில் 1 ஏக்கரில் 4000 மரங்கள் வரை வளர்க்கலாம். எனவே இந்த திட்டம் சென்னை போன்ற நகரங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. புயல், காற்று, கனமழை போன்ற காரணத்தாலும் கட்டிட பணிக்காக மரங்கள் வெட்டப்படுவதாலும் சென்னையின் பசுமை பரப்பு 13% குறைந்தது. சென்னையின் பசுமை பரப்பை அதிகரிக்க 2019 ஆண்டில் சென்னை மாநகராட்சி துணை ஆணையராக இருந்த அல்பிஜான் வர்கீஸ் அடையாறில் 20,000 சதுர அடி பரப்பில் மியாவாக்கி அடர் காட்டை உருவாக்கினார். மேலும் சென்னையை சுற்றியுள்ள 38 இடங்களிலும் அடர் காடு அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு அடர் காட்டிலும் 10 லட்சம் ரூபாய் செலவில் இதுவரை 20 ஏக்கரில் வேம்பு, பாதாம், புங்கம், செம்மையர் கொன்றை வகைகளைச் சேர்ந்த 1,22,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. கடந்த அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டது. மேலும் 1,000 இடங்களில் மியாவாக்கி காடுகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சென்னை மாநகராட்சி போதிய அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. சென்னை போன்ற நகரங்களில் காற்று மாசை குறைத்து பல வன உயிர்களுக்கு வாழ்விடமாக இருக்கும் இந்த மியாவாக்கி அடர் காடுகளுக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு இருக்கிறது. சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க மாநகராட்சி அக்கறை காட்ட வேண்டும் என பசுமை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.